நமது மனவாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனவாட்டியாகிய நாம் அவருடைய வருகையும் ஆயத்தத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களாகிய யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நல்ல வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வாசிக்கிற எல்லா வேத வார்த்தைகளையும் அடியே வாசிக்கிறேன். நீங்க அங்கிருந்து வாசிக்கும் பொழுது நம்ம பதிவேற்றம் செய்கிறோம் ஒவ்வொரு வாரமும் யூடியூப்ல, அது தெளிவாக கேட்பதற்கு நான் இந்த நாளிலே வாசிக்கிறேன். நீங்கள் யாரும் அதை கவனித்தால் நலமாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11 ஒன்றிலிருந்து 33 வரை நாம் இன்றைக்கு தியானம் செய்ய இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 11:33 வரை அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கதோனியாவில் இருந்து கொரிந்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது நிருபத்தை எழுந்ததை நாம் பார்க்க முடியும். முதல் அதிகாரத்திலே பவுலுடைய ஆறுதலை பார்க்க முடியும். 2வது அதிகாரத்திலே கட்டுப்பாடு தேவை. 3வது அதிகாரத்திலே ஒரு வெற்றியுள்ள ஊழியம். 4வது அதிகாரத்திலே பாடுகளின் ஊழியம். 5வது அதிகாரத்தில் மரணத்தை குறித்து, 6வது அதிகாரத்தில் தோல்வியை குறித்து, 7வது அதிகாரத்தில் உலகத்திலிருந்து எப்படி நீங்கள் வேறுபட வேண்டும் என்பதை குறித்து பவுல் தன்னை வெளிப்படுத்துகிறார். 8வது அதிகாரத்திலே ஈகை பற்றி, 9வது அதிகாரத்திலே தன்னுடைய நிலையை குறித்தும், 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் உண்மையான சேவை குறித்தும் மேன்மை பாராட்டுதலை குறித்தும், உண்மை எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்று 12வது அதிகாரத்திலும் 13வது அதிகாரம் தன்னுடைய முடிவரையும் நாம் பார்க்க முடியும். மனம் திரும்பினால் எவ்வளவு நன்மை உண்டாகிறது என்கிற இந்த கொரிந்து புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். 33வது 34வது வேத பாட வகுப்பாக நம்முடைய கணத்துக்குரிய ஊழியர் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் வேத பாடங்களை நடத்தி கொண்டு வருகிறார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 33வது வேத பாடமாகவும் 34வது வேத பாடமாகவும் நீங்கள் அதிலிருந்து அந்த கொரிந்திலிருந்து அவர் சொல்லப்பட்ட அநேக மகிமையான காரியங்களை அவர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் செய்தியாக 2 கொரிந்தியர் 11:1-33 வரை நாம் தியானம் செய்ய போகிறோம். அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்றால், அதனுடைய தலைப்பு சகித்தால் நலமாய் இருக்கும். சகித்தால் நலமாயிருப்பீங்க, நல்லா இருப்பீங்க என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது சில நேரங்களிலும், சில நாட்களிலும், சில காலங்களிலும், சில சமயங்களிலும் நம்மளால சில காரியங்கள் சகிக்க முடியவே இல்லை. பவுல் என்ன சொல்கிறார், நீங்கள் சகித்தால் எப்படி இருப்பீங்க, நலமாய் இருப்பீங்க. 2 கொரிந்தியர் 11:1 2 கொரிந்தியர் 11:1 என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. சகித்தால் நலமாய் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து என்ன பிள்ளை படிக்கிறது அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, நல்லா படிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கிறாங்க என்று சொல்லுவாங்க. படிக்கவே இல்லை, சொன்ன எந்த ஹோம்ஒர்க்கும் செய்யல,
பரீட்சையெல்லாம் ரொம்ப குறைந்த மார்க் வாங்கிட்டு வரானா பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எவ்வளவு ஒரு வேதனை அங்கு காண்பிக்க முடியும். ஆசிரியர்கள் மாணவனை வைத்திருப்பதும் மாணவன் ஆசிரியை பார்க்கும் போதும் படிப்பு ஏற மாட்டேங்குது, இவனை எவ்வளவு அடிச்சாலும் இவனை வச்சுக்கிட்டு மீட்கவே முடியல, இவனை வச்சுக்கிட்டு மீட்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன சொன்னாலும் ஏற மாட்டேங்குது, நான் எவ்வளவுதான் சகிச்சு சகிச்சு போகிறது என்று படிக்கக்கூடிய சில மாணவர்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். வேலை செய்கிற இடத்திலே எஜமான் வேலை செய்யக்கூடியதான தொழிலாளிய ரொம்ப கொடுமையா ரொம்ப வேதனைப்படுத்துற மாதிரி வேலை வாங்கிட்டே இருந்தா தொழிலாளி ரொம்ப வேதனைப்படுவார், சகிக்கவே முடியல, வேற ஏதாவது வேலை இருந்தா பார்க்கலாம் இருக்கேன் முடியல. எஜமான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் சகிக்க முடியல, என்னால பொறுத்துக்கவே முடியல, கேட்டுலாம் இருக்கேன், பேசிலாம் இருக்கேன், இல்ல வேற ஏதாவது காரியத்தை முடிவு எடுக்கலாம் இருக்கேன். ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டா பெற்றோர்கள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்க, வாழ்ற வாழ்க்கையே குடிக்கல, சகிக்கவே முடியல. இந்த மனுஷன் கூட தினமும் குடிச்சிட்டு வராரு, கொடுமைப்படுத்துறாரு, அடிக்கிறாரு. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார்? சகித்தால் நலமாய் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய சில பாடங்களை சகிக்க முடியவில்லை. வேலை செய்கிற இடத்திலே வேலைக்காரனுக்கு தொழில் செய்கிற இடத்திலே தொழிலை கற்றுக்கொள்ளவோ தொழிலை இன்னும் நேரில் சொல்லவோ அவனால கொஞ்ச காலம் என்ன செய்ய முடியல, சகிக்க முடியல. குடும்பங்களை பார்த்தா அப்பா இப்படி இருக்கிறாரு, அம்மா இப்படி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, இந்த பிள்ளைங்களுக்கு சொல் பேச்சு ஒன்னும் கேட்க மாட்டேங்குது, மதிக்கவே மாட்டேங்குது, சகிக்கவே முடியல. எங்கேயாவது ஆசிரியர் கொண்டு போய் சேர்ந்துறேன், நான் ஏன் உயிரோடு இருக்கிறதுனால தானே, நான் செத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும், நான் சாமம் தானே எதிர்பார்த்துக்கிட்டு சொல்லி ஒவ்வொரு பெற்றோர்களும் சொல்வதை நான் பார்க்க முடியும். குடிப்பழக்கத்துல இருக்கிறவங்க சொல்லவே முடியாது, இன்னும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அடிக்கிறதும், சித்திரவதை பண்ணுவதும், அசிங்கமா பேசுவதும், ஏன் இருக்க முடியாது, ஏன் ஓடினா இன்னும் அதுக்கு மேல சந்தேகம் பிடிக்கிறவன், குடும்பத்துல சந்தேகம் பிடிக்கிறவங்க இடத்துல நீ இருக்கிறது நல்லதே கிடையாது, இன்னும் வீட்டுல உடம்பு முடியாம யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னா அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டே இருக்கிறேன், டாக்டர் அந்த மாத்திரை எடுத்து சொல்றாரு, சில நேரத்தில் டாக்டர் கை விரிச்சிடறாரு, பார்க்குற என்னால் சகிக்கவே முடியல, படுக்கையில் அப்படியே விழுகி போகுது, படுக்கையிலே எல்லாமே போயிடுறாரு, ஒரு வேலையும் ஒன்றும் சரியாக செய்யறதே இல்லை, எடுத்த அவருடைய வேலையுமே செய்யறது இல்லை, எவ்வளோதான் பார்க்கறது, எவ்வளோதான் கவனிக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் பல சகிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சில பேர் சகிக்கவே முடியவே இல்லை. இன்னும் அதுக்கு மேல போனா பிள்ளை பாக்கியம் இல்லை, கடத்துள்ள தாங்க முடியல, எவ்வளவுதான் சகிக்கிறது, இவ்வளவுதான் வட்டி மேல வட்டி வாங்கிட்டே இருக்கிறாங்க. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அநேக விஷயங்களில் சிலர் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் சகிக்கவே இல்லை. என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் சற்றே சகித்தால் நலமாய் இருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. அந்த சகிப்புக்கு இன்னொரு வார்த்தையாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீங்க பொறுத்துக்குங்க, நீங்க பொறுத்து இருக்கணும். இந்த கடைசி காலங்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையை அவரோடு கூட எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், கொஞ்சம் பொறுத்து இருக்கணும், சகிச்சிருக்கணும், வரக்கூடிய ஒவ்வொரு காரியிலிருந்து சகிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலன் பவுல் அநேக விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். நம்முடைய எதிர்கால வாழ்வை நினைத்து மற்றவர்களை பார்த்து எப்படியெல்லாம் இவங்க சகிச்சு இனி வாழ்க்கையிலே எவ்வளவு
அப்புறம் மேய்வே போயிருக்கிறப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்ட நீ ரொம்ப பொறுத்துட்டு இருந்த நீ ரொம்ப சகிச்சுக்கிட்டு இருந்த பரவாயில்ல கடவுள் உன்ன என்ன செஞ்சிருக்கிறாரு நல்ல நிலைமை வச்சிருக்கிறாரு மாமியார் உன்னை எவ்வளவு குடும்பப்படுத்தினாங்க உன் மாமனார் உன்னை எவ்வளவு குடும்பப்படுத்தினாங்க உன் பெற்றோர்கள் உன்னை எப்படி நடத்தினாங்க உன் பிள்ளைங்க உன்னை எப்படி நடத்தினாங்க உன்னுடைய தாய் தகப்பனார் எப்படி நடத்தினாங்க நன்மைகளும் இந்த வேத வசனத்தின் மூலமாக கிடைக்கிறது என்பது சந்தேகம் இல்லை. எவ்வளவு காலம் தான் சகிக்கிறது, சகிச்சா என்னத்தை கடைச்சிடும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ரோமர் 8:28 வாசிக்கிறோம். ரோமர் 8:28 வசனம் பக்கம் 216. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று என்ன செய்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் என்ன செய்கிறது என்றால் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இந்த கடைசி காலத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டங்களும் உபத்திரவங்களும் படுகிற எல்லா துன்பங்களும் எல்லாவற்றிலும் நம்மை தேவாதி தேவன் சகல நன்மைக்கு ஏதுவான ஆசீர்வாதத்தாலே முடிசூட்டுவார் என்பது சந்தேகம் இல்லை. 2 Corinthians 11 முதல் வசனத்திலே என் புத்தியினத்தை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றால் சகித்தீர்களே என்று நாம் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்க முடியும். எப்படி இயேசு கிறிஸ்துவுக்காக சகித்து போக வேண்டும் அப்படி வேதம் என்ன சொல்கிறது. 2 Corinthians 11:2 நான் உங்களை கற்புள்ள கண்ணியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து நமக்கு யாராக இருக்கிறார் என்றால் புருஷனாக இருக்கிறார். கிறிஸ்து யாராக இருக்கிறாரு? புருஷனாக இருக்கிறார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் கிறிஸ்து நமக்கு புருஷனாக இருக்கிறார், மணவாளனாக இருக்கிறார். நாம் யாராக இருக்கிறோம் என்றால் மணவாட்டியாக இருக்கிறோம். யாராக இருக்கிறோம்? மணவாட்டியாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நாம் அந்த வருகைக்காக ஆயத்தம் உள்ள ஒரு மணவாட்டியாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் முதல் வசனத்தில் என்ன சொல்கிறார்? நீங்கள் சகித்தால் நலமாய் இருக்கும். நீங்க பொறுத்துட்டு இருந்தீங்கன்னா போதும். நீங்க பொறுத்துங்க. வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களில் இருந்து நம்மளை விழுத்துவதற்கு பிசாசனமான அநேக தந்திரங்களை உபயோகித்து கொண்டிருக்கிறான். நாம் இந்த கடைசி காலத்துல விழுந்து விடக் கூடாது. இன்னைக்கு என்ன நாடு? இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன நாடு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட இருந்தார். இயேசு என்ன சொன்னாரு? மரித்தேன். அவர் என்ன சொன்னாரு? மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். வருஷ வருஷம் திதியும் தவசமும் கொண்டாடுற ஒரு கிறிஸ்தவம் அல்ல. இயேசு கிறிஸ்து முன்னுமே இருக்கிறார். உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக தேவன் நம்ம மீது அன்பு வைத்து அவருடைய தீர்மானத்தின் பிரகாரமாகவே தன்னுடைய மகனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அனுப்பினார். அனுப்பி பாவங்களுக்காக மரித்த அவர் அவர் 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்து பிதாவுடைய வலது பரிசுத்தில் அமர்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவரு செத்து போனவர் அல்ல. அவருக்கு தவசம் கொண்டாடுறது குட் ஃப்ரைடே என்று சொல்லிக் கொண்டு
அதன் பக்கம் ஈஸ்டர் என்று சொல்லிக்கொண்டு இந்த பரிசுத்த வைமனாவை ஆசீர்வதிக்கும் சொல்லி நான் 2016 ஒளிபெருக்கி மூலமா நான் இருந்திருக்கேன். இந்த பரிசுத்த வைமனாவை ஆசீர்வதிக்க ஆனா ஈஸ்டர் முழுது வார்த்தவர் இந்த பரிசுத்த உயிர்ந்திருந்த நாளை செய்ய ஆசீர்வதிங்க. ஓய்வு நாள் என்பது நமக்கு தெரியும், ஓய்வு நாள் என்ன நாள் தான், அது சனிக்கிழமை தான். ஓய்வு நாள் என்பது வாரத்தின் முதல் நாள் அல்ல, வாரத்தின் முதல் நாள் ரட்சகர் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த நாள், சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள், பரிசுத்த ஆவியானவர் வந்த நாள், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட நாள். என்ன நாள் என்றால் வாரத்தின் முதல் நாள். அதனாலதான் ஒவ்வொரு வாரமும் நாம் என்ன செய்கிறோம் என்றால் கடந்து வந்து இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதானமான உடன்படிக்கையை ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் பந்தியிலே நாம இங்கு பங்கு பெறுகிறோம். தவசம் கொண்டாடுகிறதல்ல, திதி கொண்டாடுகிறதல்ல, நாம் யாராக இருக்கிறோம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய புருஷனாக இருக்கிறார். நான் கற்புள்ள கன்னிகையாக உங்களை யார்கிட்ட ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்றால் கிறிஸ்துவத்திலே ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடியும். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, கற்பு கிறிஸ்தவனா எப்படி இருக்கணுமா, கிறிஸ்தவனா எப்படி இருக்கணுமா, கிறிஸ்தவனா எப்படி இருக்கணுமா, கற்புள்ளவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணும், எல்லாரும் சொல்லுங்க எப்படி இருக்கணும், கற்பு உள்ளவர்களாக இருக்கணும். கற்புனா என்னது, தூய்மை சுத்தம். ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்கே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எட்டி பார்த்துக்கலாம், பக்கத்துல போயிட்டு வரலாம். எல்லாருக்கும் கேட்டு நம்ம என்ன செய்யணும் என்றால் பாவ மன்னிப்பு கேட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்கிறோம், ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் தவறான உபதேசங்களிலே தவறான சத்தியங்களில் விழுந்து விடக்கூடாது. கற்புள்ளவர்கள் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் நான் எப்படி இருக்கிறேன் என்றால் உங்களுக்காக தேவ வைராக்கியமாக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:17 லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:17 படிக்கும் பொழுது பக்கம் 76 1:17 பிதாவுடைய இருதயங்களை பிள்ளைகளுக்கும் கீழ்படியாதவனுடைய நீதிமானுடைய ஞானத்திற்கும் தெரிவி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கும் ஆயத்தப்படுத்தும்படி அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட ஜனமா இருக்கணும், உத்தமமான ஜனம். எப்படிப்பட்ட ஜனம், உத்தமமான ஜனம். இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட ஜனங்கள், உத்தமமான ஜனம், உண்மையான ஜனம், பரிசுத்தமான ஜனம். நாங்கள் தான் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு என்ன செய்திருக்கிறோம் என்றால் கற்புள்ள கன்னிகையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நாம இந்த சத்தியத்திலிருந்து விலகினால், இந்த வேத வசனத்திலிருந்து விலகினால், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாமல் நாம மறுதலிக்கதா இருந்தா, நாம விட்டு போய்கிறதா இருந்தால் நம்முடைய கற்பு கெட்டு போய்விடும் என்று சொல்கிறார். நம்முடைய கற்பு என்ன செய்யுமா, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கற்பு கெட்டு போய்விடும் என்று வேதம் சொல்கிறது. 2 Corinthians 11:3 இந்த கற்பு கெடுவதற்குரிய காரணம் யார் அதை தந்திரமாக உபயோகித்திருந்தால் 2 Corinthians 11:3 வாசிக்கும் பொழுது ஆகியும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பயந்திருக்கிறோம். அந்த பார்த்தீங்களா, அந்த வார்த்தைய சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை என்ன செய்தது,
வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விளங்கும்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு தண்ணீரில் குழுகி ஞானசனம் பெற்றதான் நாம பல நேரங்களிலே எட்டி பார்க்கலாம். இங்க கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் ஆவி இல்லாம இருக்குது, கொஞ்சம் டான்ஸ் இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் பண்டிகை இருந்தா நல்லா இருக்கும். அப்போ கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கன்னிகையானவள் எப்போ இந்த சத்தியத்திலிருந்து விலகுகிறாங்களோ, இந்த சத்தியத்தை விலகுவதற்கு யாரு தந்திரமான காரியத்தை உபயோகப்படுத்துகிறது, பிசாசானவள் தந்திரமாக உபயோகப்படுத்துகிறது. அதனால வேதம் சொல்கிறது நீங்க சகித்தா நல்லாமா இருக்கும். இயேசு கிறிஸ்து வருகையை அவரோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு வரக்கூடிய எல்லாம் சத்தியத்திலிருந்து வேதாகமத்திற்கு முரண்பாடாய் காணப்படுகிற ஒவ்வொரு உபதேசத்திற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்கிறது? வாரம் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி என்று சொல்கிறது. அவன் மாசத்துல ஒரு முறை எழுத்தவருடைய கையில போய் ஞானசாரத்தை எடுத்து வந்துட்டு இங்க உட்கார்ந்துகிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்ன நல்லா இருக்குமா என்று சொன்னால் அது சரியாக இருக்காது. சத்தியத்திலே சரியாக இருக்க வேண்டும், கீழ்ப்படுதலோடு கூட இருக்க வேண்டும், வசனத்தை மெய்யாகவே தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். உத்தமமான ஜனத்தை மாத்திரமே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சகித்தால், நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குடும்ப ரீதியாய் சகித்துக் கொண்டிருக்கிறோம், ஆர்வக்குரிய ரீதியாய் மற்ற மனுஷாலெல்லாம் பார்த்து, மனுஷ ஊழியர்களெல்லாம் பார்த்து, மற்ற கிறிஸ்தவர்களா என்று சொல்லிக் கொடுக்கிறவர்களாம் நம்ம பார்த்து கற்றுக்கொண்ட உபதேசத்தில் இருந்து தவிர்விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையோடு கூட அந்த வசனத்திலே நாம் சார்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவை பற்றின சத்தியத்திலிருந்து நமது மனது விலகினால் நமது கற்பு என்ன செய்யும் என்றால் கெட்டு போய்விடும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அதாவது நம்முடைய வைத்திருக்கிறதான சத்தியம், நாம தூய்மையா இருக்கக்கூடிய காரியம் கெட்டு போய்விடும், நாம சுத்தமா இருக்கக்கூடிய காரியம் கெட்டு போய்விடுவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து நாம சகித்துக்கிட்டே இருந்தா சில விஷயங்களை தேவாதி தேவன் நமக்கு செய்வதாக வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார். இதை கிடப்பதற்கு சாத்தான் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், பல வைராக்கியமான காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறான். நீங்கெல்லாம் என்னத்தான் நல்லா இருக்கீங்க, ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படும், குடும்ப ரீதியாய் வசதியாக படிப்பு ரீதியாய் வேலை ரீதியாய் நீங்க என்ன நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும். நாங்கெல்லாம் பாரு நல்லா தான் இருக்கிறோம், நீங்க பாரு இப்படிதான் இருக்கணும் போது சகிக்க முடிகிறதே இல்லவே இல்லை. நிச்சயமாகவே அந்த நேரத்திலே கற்றுக்கொண்ட சத்தியங்களை மனதிலே பதித்து கடைசி வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம வைராக்கியத்தோடு கூட இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே சாத்தான் சந்தேகத்தை எழுப்புவான். அதுதான் 2 Corinthians 11:3 நாம் வாசிக்க முடியும். நீ பாவம் பண்ணாலும் நீ என்ன செய்யல, அதை பத்தி கவலைப்படாத, நீ கோபப்பட்டாலும் கவலைப்படாத, நீ கலவம் பண்ணாலும் கவலைப்படாத, நீ கோச்சம்னாலும் அதை பத்தி கவலைப்படாத, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஒண்ணுதான், அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு வாழ்ந்துகிற வாழ்க்கை இல்ல. கிறிஸ்துவுக்காக நாம சில விஷயங்களை பொறுத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம பொறுத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால் 2 Corinthians 11:4 நாம் வாசிக்கும் பொழுது 2 Corinthians 11:4 எப்படி உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறு ஒரு இயேசுவை பிரசங்கித்தானால் வந்துருச்ச விஷயம் விஷயத்தை கொண்டு வர நீங்க சகிச்சிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு சொன்னது கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனை என்ன செஞ்சிட்டார்கள் என்றால் அநேகர் விட்டுட்டாங்க. இயேசுவை என்ன ஆக்கிட்டாங்க, அப்பாவா ஆக்கிட்டாங்க, பிதாவா யாரா ஆக்கிட்டாங்க, தாத்தாவா ஆக்கிட்டாங்க. ஒரு அம்மா ஜோம் பண்றாங்க, பல வேத பாட வகுப்புகளில் அதை சொல்லியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் வசனம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் சர்ச்சைக்கெல்லாம் போயிட்டே இருந்தாங்க.
அப்ப ஜெபிக்கிற ஒரு பழக்கம் வந்து ஊழியர்கள் சொல்லி கொடுக்கிறாரு இப்படிதான் ஜோம் பண்ணணும் அப்படிலாம் ஜோம் பண்ணணும். அந்த அம்மா ஒரு பையனை தீர்ந்திருந்தா நம்ம படி கல்யாணம் பண்ணிக்கலாம். தங்களுடைய வாழ்க்கையை முதலாவது நாள் தான் தொடங்குறாரு. தங்களுடைய வாழ்க்கையை முதலாவது நாள் தான் தொடங்குறாரு. இந்த அம்மா ஜோம் பண்றாங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவே வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது இனி உங்க வாழ்க்கையினால ஒரு வெற்றியான வாழ்க்கைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்றாங்க. ஏங்க நீங்களும் ஜோம் பண்ணுங்க. சரி முதல் நாள் மனைவியாச்சே சொல் பேச்சு கேட்டுதான் ஆகணும்னு சொல்லி எதுக்கு முதல் நாளே ஏதாவது பிரச்சனையா வரும்னு இவரு ஜோம் பண்றாரு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் மாமாவே அப்படின்னு என்ன பண்ற இவரு ஜோம் பண்ண தொடங்க. இங்க அநேகருடைய வாழ்க்கையிலே அப்படித்தான் இருக்கிறது. ஜபமும் யார் அப்பாவை கூப்பிடுதுன்னு தெரியல, யார சாமி கூப்பிடுதுன்னு தெரியல, என்னோ இஷ்டத்துக்கு. அதனாலதான் அப்போஸ்தலர் எப்பவும் ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாங்கள் பிரசங்கிக்காத வேற ஒரு இயேசுவை, இயேசு யாராக இருக்கிறார், தேவனுடைய குமாரனாக இருக்கிறார், தேவனுடைய மகனாக இருக்கிறார், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது யாராயிட்டார், இயேசு அப்பாவா மாறிட்டார். இயேசுக்கு அப்பானா கலாத்தியர் 5வது அதிகாரம் கலாத்தியர் மன்னிக்கவும் 4வது அதிகாரம் கலாத்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 6வசனத்தில் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிற அப்படின்னால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இறுதியின் மேல் அனுப்பினார். யாருடைய ஆவி அனுப்பியிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை ஆவி அனுப்பினார். இயேசுவை பிதாவை பார்த்து, இயேசு பிதாவை பார்த்து என்ன கூப்பிடுறாரு? பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? இயேசு யார் கிட்ட ஜெபம் பண்றாரு? பிதா கிட்ட ஜெபம் பண்றாரு. நீங்க அநேகருடைய ஜெபம் எங்க இருக்கிறது? இன்னைக்கு வேற ஒரு இயேசுவை, வேற ஒரு இயேசுவை பிரசங்கிக்கிற காரியங்கள்லாம் கேட்டு 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 சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருந்தாலும் அதுதான் சொல்லிக் கொடுக்கிறோம். பிரசங்கம் கேட்கறதா இருந்தாலும் அதுதான் சொல்லிக் கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சத்தியங்கள் எவ்வளவு மாறி போயிருக்கிறது. அதனாலதான் இப்படிப்பட்டதான சத்தியத்திலிருந்து உங்களுடைய மனது விரும்பப்படுமோ என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன். கொஞ்ச காலம் நீங்க பொறுமையா இருங்க. எவ்வளவு காலம் நீங்க சகிச்சிட்டீங்க, இனி கொஞ்ச காலம் என்ன செய்ய, கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு இருங்க. இப்படிப்பட்டவர்களுடைய மத்தியிலெல்லாம் உங்களுடைய கருப்பு என்ன செய்யக்கூடாது, கெட்டு போய் விடக்கூடாது. நீங்க வைத்திருக்கிற அந்த தூய்மை, நீங்க வைத்திருக்கிற அந்த பரிசுத்தம், உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சுத்தம் கெட்டு போய்விடக்கூடாது. 2 கொரிந்தியர் 11:4 எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேற ஒரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேற ஒரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேற ஒரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருக்கிறீர்களே. இப்படி எல்லாம் இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் எப்படி நினைச்சீங்க, கொஞ்சம் பொறுத்து இருக்க, கொஞ்சம் நினைச்சீங்க பொறுத்து இருக்க, கொஞ்சம் சகிச்சுக்கிட்டே இருக்க. அதனால்தான் அந்த 2 கொரிந்தியர் 11:1 என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பொறுத்து இருக்க, நீங்க சகிச்சுக்கிட்டே இருக்க. இன்னைக்கு நிறைய சத்தியங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு அநேக தவறான சத்தியங்கள், இன்றைக்கு அநேக பிரசங்கங்களை நாம் கேட்க முடியும். வேற ஒரு பிரசங்கத்தின் மூலமாக பிசாசானவன் எவ்வளவெல்லாம் கிரியை செய்கிறான் என்று நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 11:14 வாசிக்கும் பொழுது இல்லங்க எல்லாரும் வசனம்தாங்க பேசுறாங்க, எல்லாரும் சத்தியத்தை தாங்க பைபிள் இருந்து தாங்க எடுத்துதாங்க சொல்றாங்க. சரி அப்ப அதுக்கு என்ன, இயேசு தான் அப்பா தானே சொன்னாங்க, சாமி தானே சொன்னாங்க, அதுதானே இதுதானே சொன்னாங்க, இப்ப இதுதானே இயேசு, இயேசு தானே பரிசுத்த ஆவியானவர், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு பொழுது அந்த பிசாசு எப்படிப்பட்டதான தந்திரமான காரியங்களை இங்கு உபயோகப்படுத்துகிறான் என்ற காரியத்தை அன்றைக்கு ஏவல் வஞ்சித்து விழுந்து போனானே, நாம் இன்றைக்கு அநேகருடைய வஞ்சகமான வழியிலே விழுந்து விட வேண்டாம். அநேக வஞ்சகர்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், பொருள் கொடுக்கலாம், அவர் கொடுக்கலாம், அரிசி பருப்பெல்லாம் கொடுக்கலாம், ஆனால் சத்தியம் வரும் பொழுது கொடுக்கிறவங்களை பார்க்காதீங்க. கொடுக்கிறவங்க சரியான சத்தியங்களை சொல்லுகிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11:14 வாசிக்கும் பொழுது
என்ன சொல்கிறார் என்றால், அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியினுடைய தூதனுடைய வேஷத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால் தெரிந்து கொண்டிருக்கிறான். சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தெரிந்து கொண்டிருக்கிறான். ரோமர் 16:17 18:18 ரோமர் 16:17 பக்கம் 225 பக்கம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நீங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்கன்னு சொன்னவரு கிறிஸ்து தான் ஒரு புருஷன், அதுல கண்டிப்பா நீங்க பொறுத்துதான் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் மாத்தி சொல்லுவாங்க கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்திலிருந்து உங்க மனது விலகும், ஆனால் அது கெட்டு போய்விடும். உங்களுடைய கற்பு நீங்க பொறுத்துதான் இருந்தாகணும், வேற ஒரு பிரசங்கத்தை நீங்க கேட்டுதான் ஆகணும். ஆனாலும் நீங்க விழுந்து விடக்கூடாது, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம் சாத்தான் ஒளிய தூதனை வேஷத்தை தெரிந்திருக்கிறானே. ரோமர் 16:17-18 அன்றையும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குதவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல், யார் ஊழியம் செய்யல, இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடம் இல்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு தோணுனா இன்னைக்கு உயர்த்தெழுந்தனாலா, இந்த உயர்த்தெழுந்தனாலே அவர் என்னென்னலாம் உயர்த்தெழுந்த போது என்னென்னலாம் அவர் செஞ்சார்னு சொல்லி வசனத்தை நான் கேட்போம். மற்ற இன்னும் சில வாரங்களாம் போகலாம். தோணுனீங்கன்னா நீங்க வாழ இல்லாம, நீங்க வாழ இல்லாம யாரா இருப்பீங்க, தலையா இருப்பீங்க. நீங்க கடனே வாங்காம யாரா இருப்பீங்க, கடனை கொடுத்தீங்க. நீங்க சாபமே இல்லாம எப்படி இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. நான் இப்படி நம்முடைய கவர்களுக்கான கவர்ச்சிகரமான நய வசனிப்பான அநேக வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். உபதேசம் கிறிஸ்தவனுக்கு என்ன உபதேசித்திருக்கிறார், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அற்பிக்கதிலும் சுகம் பண்ணுவதிலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் உறுதியை தெரிந்திருந்தார்கள். நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டதான உறுதியை தெரிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்க சகிச்சுக்கிட்டு எந்த இந்த உலகத்தினுடைய காரியங்களாம் பார்த்தாயோ சகிச்சுக்கிட்டு பொறுத்திருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. பத்திரிகைகளின் சுவிசேஷம் 7:16 பக்கம் 10 பக்கம் பத்திரிகைகளின் சுவிசேஷம் 7:15-16 அந்த வேற ஒரு பிரசங்கங்கள் சாத்தான் எந்த அளவுக்கு கிரியை செய்கிறான், நீங்க அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தெரிந்தது கொண்டு மாத்திரமல்ல வைக்கே ஊழியம் செய்யவில்லை, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அவர்களெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதிகரிக்கும் சுவிசேஷம் 7:15-14 என்ன சொல்கிறார் என்றால், கண்ட தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டைத்தோடை பொறுத்து கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓனர்கள், அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள், முச்சரிகளாலே திராட்சப்படங்களை பூண்டுகளையும் அத்திப்படங்களையும் பறிக்கிறார்களா என்று. இவர்களை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய வேலையை செய்யும் பொழுது, ஊழியத்தை செய்யும் பொழுது அங்கு சில தவறான உபதேசங்களையும் நாம் பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 16:12 இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டங்களிலே அவர் சொல்லிக் கொண்டவர்களான சத்தியத்திற்கு எதிராக சில கும்பல்கள் இருக்கிறார்கள். எப்படி நாம கிறிஸ்துவின் சபையாராகிய நாம இருக்கும் பொழுது கிறிஸ்துக்குள்ளாக வேத வசனத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது அநேக நம்ம அந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம் அல்லவா, அப்படி இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது அவர் இருந்ததான காலகட்டங்களிலே சிலர் இருந்திருக்கிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 16:12 அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ஒருத்தர் உயிர் தெழுதல் இருக்கின்றாங்க, ஒருத்தர் உயிர் தெழுதல் இல்லைன்னு சொல்லி சாதிக்கிறவங்க. இப்படி இந்த பரிசேயரும் சதிசேயரும் அங்கு இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிற உபதேசத்தினுடைய சத்தியத்துக்கு விரோதமாக அநேக காரியங்களை
அவர்களை பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், அந்த 12 வசனத்திலே பரிசேயன் சதிசேயன் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று என்ன செய்தார்கள் என்றால் அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே அனைத்து நிர்வாகம் ஸ்தாபனங்கள் இருக்கிறது சம்பளத்தை வாங்கிக் கொண்டு அநேக சலுகைகளை தந்திரமாய் கீழே விட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? இப்படிப்பட்டதான பிரசங்கத்தின் மத்தியிலே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டங்களில் இருந்த உபதேசங்கள் மத்தியிலும் இப்பொழுது நமக்கு என்ன தொடர்ந்து என்ன சொல்கிறார்? கொலேசியர் 2:8 கொலேசியர் 2:8 பக்கம் 276 கொலேசியர் 2:8 லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அப்ப அப்போஸ்தலர்கள் யாராவது இந்த காரியத்தை செஞ்சிருந்தா நிச்சயமா நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். அப்போஸ்தலர்கள் அதை செய்யாததனாலே நாம் அதை செய்யக்கூடாது என்பது காரியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் பவுல் மூலமாக லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷனின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. இவரே 13:9 முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லை. பலவிதமான அந்நிய போதனைகளாலே நீங்கள் என்ன செய்யாதீர்கள் என்றால் அழைப்புண்டு தெரியாதீர்கள் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:1-4 வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்டதான வேற ஒரு பிரசங்கங்கள் மூலமாக பிசாசு கிரியை செய்வான் என்று நாம படித்தோமே. 2 கொரிந்தியர் 11:4 அங்கு அவருடைய தொடர்ச்சியாக நமக்கு என்ன சொல்லிக் கொண்டு வருகிறார் என்றால் அந்த 4:1-4 நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய மன்னிங்க 2 பேதுரு 2:1-4 கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகரும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயப்பித்துக் கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசி தேவர்களாய் தந்திரமான வார்த்தைகளாலே உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சந்தையினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாய் ஒப்புக்கொடுத்து என்று நாம் பார்க்கிறோம். சாத்தானுடைய எவ்வளவு முக்கியமான பணியாக இந்த கடைசி காலத்திலும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். நமக்கு என்ன இருக்கின்றால் போராட்டம் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் இப்படிப்பட்டதான தந்திரங்களிலே கள்ள போதனைகளாலும் மூலதனமான அந்நிய போதனைகளாலும் நாம் விழுந்து விடாதபடிக்கு நாம் தொடர்ந்து சத்தியத்திலே உறுதியோடு கூட இருக்க வேண்டும். யாக்கோபு 4:7 நீங்கள் பிசாசுக்கு நேசிங்கள் என்றால் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை என்ன செய்வன் என்றால் இப்போ ஓடி போவான் என்று வேதாகமத்தில் வாசித்தான். நீங்கள் கிறிஸ்து நமக்கு புருஷன் என்று சொன்னால் கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர் என்ன சொன்னாலும்
அவர்கள் நடந்தது போல அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் நான் உங்களை கற்புள்ள கண்ணியாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார் இந்த சத்தியத்திலிருந்து யார் விலகுறோமோ நம்முடைய சத்தியமானது நம்முடைய தூய்மையானது நம்முடைய கற்பானது கெட்டு போய்விடுவதாக அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் வேற ஒரு பிரசங்கங்கள் இந்த பூமியில இருக்கிறது இதெல்லாம் மத்தியிலே நீங்க இன்னும் சகிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க பொறுத்துக்கிட்டு இருந்தா இரண்டு குருந்தியர் 11 ஐந்தாம் வசனத்தில் என்ன வைத்திருக்கிறார் என்று பாருங்க இரண்டு குருந்தியர் 11 ஐந்தாவது வசனம் இரண்டு குருந்தியர் 11 ஐந்தாவது வசனம் பக்கம் 254 பக்கம் நீங்கள் உயர்த்தப்படும்படிக்கு நான் என்னை தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததனாலே குற்றம் செய்தவனோ என்று நான் பார்க்கிறேன் நீங்க உயர்த்தப்படும்படிக்கு நீங்க அந்த சத்தியத்துல நீங்க சரியாக நீங்க கீழ்ப்படிந்து நீங்களும் நானும் நாம் நடக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் நம்மளை என்ன செய்கிறார் என்றால் உயர்த்துகிறவராக இருக்கிறார் யாராக இருக்கிறாரு இது உண்மையான சத்தியத்தில் இருக்கிறீங்க நீங்க இப்படியே அந்த சத்தியத்தை நீங்க பொறுத்து மத்தவங்க எல்லாம் பார்த்து விழுந்து விடாம நாம சரியாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மளை இயேசு கிறிஸ்து உயர்த்துவார் என்பது வேதாகமத்தில் சந்தேகம் இல்லை இரண்டு குருந்தியர் 11:9 வசனத்தில் படிக்கும் பொழுது இரண்டு குருந்தியர் 11:9 வசனத்தில் நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் என்ன செய்யவில்லை என்றால் வருத்தப்படவில்லை மக்கதோனியாவில் இருந்த வந்த சகோதரர் என் குறைவை நிறைவேற்றினார்கள் எவ்விதத்திலும் உங்களுக்கு பாரமாய் யாதபடிக்கு ஜாக்கிரதை இருந்தேன் இனிமேலும் நான் என்ன செய்யென்றால் ஜாக்கிரதை இருப்பேன் எவ்வளவு குறைவுபட்டாலும் எவ்வளவு குறைவே பட்டாலும் உண்மையான சத்தியத்தில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவே வந்தாலும் வேதம் சொல்கிறது உங்களுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையில என்ன செய்வாரு நிறைவாக்குவார் என்னங்க அவங்க வந்து மாசம் மாசம் என்ன கொடுப்பாங்க அங்க போனா ஒரு காணிக்கை கொடுப்பாங்க அங்க போனா அதை செய்வாங்க அங்க போனா அதை பண்ணுவாங்க என்ன பண்றது கொஞ்சம் அதுல இருந்துட்டோம் அதுல நாங்க இருக்கிறோம் இங்கேயும் கொஞ்சம் தலையை காட்டிக்கிறோம் அங்கேயும் கொஞ்சம் தலையை காட்டிக்கிறோம் இல்லைன்னு சொன்னா கஷ்டமாயிடும் வேதம் சொல்கிறது நீங்கள் குறைவே பட்டாலும் என்ன பட்டாலும் அதை சொல்கிறது இரண்டு குழந்தை 11:9 வசனத்திலே நான் உங்களோடு இருந்து குறைவுபட்டது போது குறைவே பட்டாலும் நீங்கள் மற்றொரு இடத்துல என்ன செய்ய வேண்டாம் என்றால் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது என்று வேதம் சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவு வந்தால் நிச்சயமாகவே நீங்கள் சத்தியத்துக்காக வைராக்கியமாய் இருந்தால் அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவான ஆசீர்வதித்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறுகிறே வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வந்துட்டால் ஒத்தாசை வரும் அவருடைய நாமத்தில் என்னென்றால் சகாயம் இருக்கிறது உதவி ஒத்தாசைகள் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லா சேவங்களும் இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் இருக்கிறது நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் சரிதான் இந்த சத்தியத்துல கொஞ்சம் நாளும் நீங்க பொறுமையோடு கூட இருந்தீங்கன்னா நீங்க பொறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா நீங்க சகிச்சா நலமா இருக்கும் அப்போ இங்க கொஞ்சம் நாள் இருக்க ஒரு வாரம் வந்தேன் அடுத்த வாரம் அங்க போறேன் மாச கடைசியானா அங்க போயிட்டு வந்துறேன் நடுவில் அங்க போயிட்டு கொஞ்சம் தலையை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உயர்த்தப்பட முடியாது உங்களுடைய வாழ்க்கை குறைவே இருந்தாலும் அது குறையாக தான் இருக்கும் அப்ப அந்த குறைவுபட்ட வாழ்க்கையை அவர் என்ன செய்கிறார் என்றால் நிறைவாக்க வந்தவராக இருக்கிறார் நீங்கள் அப்ப யார்கிட்டதான் இருக்கணும் உலகருடைய புருஷன் கிட்ட மனைவி இருந்தா தான் கிடைக்கும் எவ்வளவு பொறுத்துக்கிட்டு இருந்தாமா எவ்வளவுதான் பிரச்சனை பண்ணாரு எவ்வளவுதான் அடிச்சாரு தான் பொறுத்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு எவ்வளவு சாட்சியாக ஒரு பேர் ஒன்று கிடைக்கும் அது போல கிறிஸ்துவுக்காக நீங்க பொறுமையோடு கூட காத்து கொண்டிருந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை மாறும் மீண்டும் நேரம் சொல்லும் பொழுது இரண்டு குறித்த 11 உபநாசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால் பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன் நீ என்ன செய்யக்கூடாது பாரமாய் இராதபடிக்கு யாருக்கு என்ன செய்யக்கூடாது நீங்கள் பாரமாய் இராதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இரண்டு குறித்த 11:10 என்ன சொல்கிறார் என்றால்
ஆகாய நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னுள்ள கிறிஸ்துவின் சத்தியத்தை கொண்டு சொல்கிறேன். அப்போ அவருக்குள்ளாக என்ன இருந்தது? அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்கிறார் என்றால், கிறிஸ்துவின் சத்தியத்தை கொண்டு சொல்கிறேன். அப்போ எனக்குள்ளாக என்ன இருக்கிறது என்றால் சத்தியம் இருக்கிறது. எனக்குள்ளாக இருக்கிறது என்னன்றது சத்தியம் இருக்கிறது. அப்போ சத்தியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? விற்கக்கூடாது. சத்தியத்தை வாங்க வேண்டும். சத்தியத்தை என்ன செய்யணும்? வாங்க வேண்டும். பிதாவாகிய தேவன் சத்தியம் உள்ளவர். அன்றாகி இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் உள்ளவர். வசனங்கள் சத்தியம் உள்ளது. சத்தியத்தை என்ன செய்யாதீங்க? வித்துறாதீங்க. சத்தியத்தை என்ன செய்ய? நீங்க அதிகமாக கேளுங்க. சத்தியத்தின்படியாக நீங்க நடங்க. 119 செய்த 172 வசனத்திலே சத்தியம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் சத்தியம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. எனக்கு பின்னாடி ஒரு வாசகம் இருக்கிறது, அழகான ஒரு வாசகம். கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? பரிபூர்ணமாக. எப்படி பாங்க? நமக்குள்ளாக சம்பூர்ணமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் வாசம் பண்ணணும். எது வாசம் பண்ணணும்? பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஃபாதர் சொல்லிட்டாரு, போப்பு சொல்லிட்டாரு, ரெவரண்ட் சொல்லிட்டாரு, நான் இல்ல. இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் நமக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். உங்க கைகளில் வேதம் இருக்கும் என்றால் அவங்க சொல்றத வேதாகமத்தில் இருக்கிறதா? வேதாகமத்தில் இல்லைன்னு சொன்னா அதை நாம கேட்க கூடாது. வேதாகமத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு சத்தியங்களும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளாக சம்பூர்ணமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் வாசம் பண்ணலாம். சொல்றாரு அப்போஸ்தலர் பவுல், எங்கிலுள்ள கிறிஸ்துவின் சத்தியம். எனக்குள்ளாக என்ன இருக்கிறது? கிறிஸ்துவின் சத்தியம் இருக்கிறது. உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது? பணம் இருக்குதா? பொருளாதாரம் இருக்குதா? அது இருக்குதா? இது இருக்குதா? கேட்பதல்ல, அது இருக்குதோ இல்லையோ. ஆனா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளாக என்ன இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சத்தியம் எப்பவும் இருக்க வேண்டும். அதனாலதான் பவுல் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன் என்றால் குப்பையாக எண்ணுகிறேன். லாபமான அனைத்தையும் நான் என்னவாக நினைக்கிறேன் என்றால் நஷ்டம் நினைக்கிறேன். நான் இங்க வந்தா எனக்கு என்ன ஆயிடுச்சு? நஷ்டம் ஆயிடுச்சு, கடன் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்ப எங்க ஒரு இடத்துல நம்ம கிட்ட சத்தியங்கள் இன்னும் சரி வர இல்லை. உனக்கு கிடைக்காம இருக்கிறதா? உன்னை உயர்த்தாம ஏன் இருக்கிறாரு? உன் குறை ஏன் மாற மாட்டேங்குது? உனக்குள்ள ஏன் பாரம் இருந்துகிட்டே இருக்குது? கிறிஸ்துவின் வசனங்கள் சரி வர செயல்படாததுனால தான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எனக்குள்ளாலும் கிறிஸ்துவின் சத்தியம் இருக்கிறது என்று சொல்கிறார். அவருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. அவருக்குள்ளாக வந்த பிரச்சனையை அவர் அழகாக சொல்கிறார். ஒன்று குருந்திய மன்னிக்கும் இரண்டு குருந்திய 11:23 வரை நான் வாசிக்கிறேன். அங்கு நம்ம வாசிக்கும் பொழுது நீங்க சகிச்சா நலமா இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்றது. உங்களுக்கும் எனக்கும் அவங்க பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா தெரியல. ஆனா பவுலுக்கு கொஞ்சம் அங்க பாருங்களேன். எல்லாருமே அந்த வேத வசனத்தை நாம் பார்ப்போமாக. 23 வசனத்திலிருந்து, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரியாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகர்கள் மரண அவதியிலே அகப்பட்டவன், யூதர்களாலே ஒன்றக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் விலாறுகளாலே அடிப்பட்டேன், 1 தரம் கண்டுமையிட்டேன், 3 தரம் கப்பல் தேசத்திலே இருந்தேன், கடலிலே ஒரு ராப் பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களாலும் கண்ணர்களால் வந்த மோசங்களாலும் என் சுயஜனங்களால் வந்த மோசங்களாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களிலும் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுதிரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்கழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்மாணத்திலும் இருந்தேன். இவை முதலாளிகள் அல்லாமல் எல்லாம் சபையும் குறித்த உண்டான இருக்கிற கவலை என்னை நாள்தோறும் இருக்குகிறது. ஒருவன் பலவீனமானால் நானும் பலவீனமாய் இருக்கிறது இல்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமென்றால் என் பலவீன கடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன்.
கவலைப்படாதீங்க, நிச்சயமா அந்த பாரத்தை எடுத்து போடுகிறார். எனக்குள்ளாக இருக்கக்கூடிய
சத்தியம் என்று நாம் பார்ப்பதும் பவுல் சகித்த துன்பங்களை நாம் பார்க்க முடியும். அவர் தொடர்ந்து என்ன சொல்லிக் கொண்டு வருகிறார் என்றால், கொலோசியர் 1:25 ஆதி காலங்களுக்குள் தலைமுறை தலைமுறையாக மறைவாயிருக்கும் இப்பொழுது அவருடைய பரிசுத்த மண்ணுக்கு வெளியாகும் அப்பட்ட ரகசியமாக தெய்வ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துவதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானே. எல்லா மனுஷனும் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறி இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில் தேறி இருப்போம். மீண்டும் தவறான சத்தியங்களிலும் மக்கள் அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, நாம் அப்படி பண்ணிட்டு இருந்த ஒரு காலத்தில் நாம் அப்படி பார்த்துடாம பைபிள் என்ன சொல்கிறது, சத்தியம் என்ன சொல்கிறது, இதில் இல்லாத விஷயத்தை நாம் அதை செய்யாதபடிக்கு இவ்வளவு காலமாய் பொறுமையை இருந்த நீங்கள் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவுக்காய் நீங்கள் பொறுத்திருங்கள், செகித்திருங்கள். இயேசு வரப்போகிறார், நிச்சயமாகவே நம்மை அழைத்து கொண்டு செல்வார்கள். நாம் யாவரும் எழுதியிருக்கும் பாடல்கள் பாடின பின்பு நம்முடைய ஊழிய அவரிடத்தில் நாம் எப்படி செய்யும் அவர்கள் தன்னுடைய இறுதி சந்தத்திற்கு முன்பதாக நம்ம யாவரும் நம்மை ஆசிரிக்க நம்முடைய பாடலை பாடி தேவன் நாம் தீமைப்படுத்தும். யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கு இன்று துணை அவரே எல்லாரும் நடத்துவார் என பாடலை யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்று துணையவரே என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்று துணையவரே என்னாலும் என்னாலும் நடத்துவாரே யாக்கோபு.